Hi and welcome to our Junglee. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். சோ கேரளால கொல்லங்கோட்ல நடந்த ஆராட்டு ஃபங்க்ஷனோட வீடியோ தான் இது. ஒரிஜினல் சவுண்டோடயே ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். சோ அது கேட்கறது நல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த யானைகள்லாம் கோவில்ல இருந்து பேலஸ்க்கு போயிட்டு இருக்கு. கேரளால கோவில் ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரிலாம் பந்தல் எல்லாம் போட்டு லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. வந்து ஒரு பகவதி கோவில். சோ இந்த எண்ல தான் இந்த யானை எல்லாம் வந்து நின்னு லைனா அந்த விசிறி எல்லாம் வீசுவாங்க. இதோட பந்தல் ரொம்ப பெருசா இருந்தது. சோ லைட் செட்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. அன்னைக்கு வர்றதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஸோ நான் அந்த கோவில் காமிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த அஞ்சு ஆண்டு லைனாக நின்றுட்டுருக்கோம். இந்த அளவுக்கு க்ளோஸாக யானையை பார்த்தது கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் குறும்பு பண்ணுற மாதிரி ஆடிட்டே இருந்ததா நாங்கள் எல்லோரும் பயந்து அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டோம். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை.
ஆல்மோஸ்ட் யானைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். இந்த சைட்ல தான் நாங்களும் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல இருந்து பின்னாடி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த யானை ஆடி ஆடி நின்றுட்டு இருக்கு. அப்படியே போனோமா அப்பா அங்க போட்டு அதா போயிட்டாரா அந்த சைடு ஆமா போயிட்டாரா அந்த சைடு போனோமா மாமா அந்த சைடு போயிட்டாரு எங்க போனாரு போன அங்க ரெண்டு இருந்தாரு போயிட்டாரு அப்படியே எங்க போனாருன்னு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அஞ்சு யானையும் லைனா நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி விசிறி எல்லாம் வீசுவாங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய வேஷம் போட்டிருப்பாங்க. ஸோ சிவன் பார்வதி இந்த வேஷம் போட்டிருந்தவங்க கூட ஹல்தி பாப்பா போய் போட்டு வச்சிருந்தா சார்ந்த வீடியோ தான் இது. ஹல்தி பாப்பா உண்மையான சிவன் பார்வதி தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி கையெடுத்து கும்பிட்டு இருந்திருப்பா. இவங்க வந்து பட்டர்ஃப்ளை வேஷம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் ஹல்தி பாப்பா போட்டோ எடுத்திருந்தா சண்டை திட்டாது.
சிவன், பார்வதி, பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்து அருவி பாப்பாக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவங்களும் எல்லாம் கொஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.